வணக்கம் மாணவர்களே, இரண்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் புத்தகத்துல பக்கம் 4 கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை நாம இப்ப செய்யலாம். அகர வரிசை முறை அறிவோம். உயிர்மேலத்துக்கள் 216 உங்களுக்கு அழக எழுதவும் சொல்லவும் தெரியும். அத அகர வரிசைப்படி எப்படி சொல்வது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். க கா, கி, கீ, கு, கூ, கே, கே, கை, கோ, கோ, கௌ. நமக்கு தெரிந்த எழுத்துக்கள் தான் வரிசை முறையை கவனித்துக்கோங்க. இதே வரிசை முறையில் அமைந்த சொற்களையும் பார்க்கலாம். க கணினி, கா காற்றாடி, கி கிளிஞ்சல், கீ கீரை, கு குடை, கூ கூடை, கே கெண்டை மீன், கே கேழ்வரகு, கை கைப்பை, கோ கொடி, கோ கோழி, கௌ கௌதாரி. இதே மாதிரி அனைத்து வரிசையவும் நாம சொல்லி பயிற்சி எடுக்கணும். இதே பக்கத்துல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பக்கம் 4 கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த பயிற்சி, அகர வரிசை படுத்துக. நாம க வரிசை படிச்சோம். இங்க ச வரிசை சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை அகர வரிசைப்படுத்தி முதல்ல எழுதணும். எழுதிட்டு அந்த சொற்களை கண்டுபிடித்து சரியாக இந்த ரயில் பெட்டிகளில் எழுத வேண்டும். ஆரம்பிக்கலாமா? முதல்ல அகர வரிசைப்படி ச வரிசை எழுதிக்கலாம். ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. இப்போ அதற்குரிய சொற்களை சரியாக கண்டுபிடித்து இங்க எழுதணும். சா சாட்டை இங்க எழுதணும். சி சிங்கம், சி சீப்பு. எழுதியாச்சு. ரயில் என்ஜின் இங்க இருந்து இங்க வருது. கவனிங்க, இங்க இருந்து இங்க கோடிட்டு இணைத்திருக்காங்க. அதனாலதான் சு இங்க எழுதியிருக்கோம். சு சுண்டல் எழுதப்பட்டிருக்கு. சு சூரியன் இங்க இருக்கு. செ செடி, சே சேவல், சை சைகை எழுதப்பட்டிருக்கு. சோ சொட்டு மருந்து, சோ சோளம், சௌ இருக்கு. சௌ சௌ ஒரு காய் வகை உண்டு இல்லையா, அதுதான். இதே மாதிரி உங்க புத்தகத்திலையும் சரியாக எழுதிக்கோங்க. அனைத்து அகரவரிசை சொற்களையும் சொல்லி பயிற்சி எடுத்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.